வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஒரு ஜோதிட முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்ளும் நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு தினத்திலேருந்து உங்களுக்கு இந்த கடகலக்கணம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலில் நீங்கள் கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் எட்டாம் இடத்துல அதாவது உங்கள் லக்கணத்துக்கு எட்டில் போய் உட்காந்துருக்காரு இந்த புத்தாண்டு பிறக்கிறதே கன்னியா லக்கணத்தில் கும்பராசியில் பிறக்குது அப்போ உங்கள் லக்கணாதிபதி எங்கே இருக்கார் எட்டில் உங்களுக்கு ரெண்டு கூடைய சூரியன் போய் ஆறில் இருக்கார் உங்களுக்கு உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் புதன் அவரும் ஆறில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஏழுக்கும் எட்டுக்குடைய சனி பகவான் எங்கே இருக்கார் அந்த இடத்துலையே உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துலையே இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல பலம் பொருந்தி இங்கே உக்காந்துருக்கார் உங்கள் லக்கணத்துக்கு ஒம்போதுக்கும் பத்துக்குடைய செவ்வாய் பலம் பொருந்தி இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்கணத்துக்கு நாளுக்கு பதினொன்று கூடையவர் சுக்கரன் அவர் போய் எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல பாதகாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக சூழல் உங்களுக்கு இருக்குது இந்த ஜாதகத்துக்கு இந்த கடகலக்கண அன்பர்களுக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த லக்கணத்துக்கு ஏழு எட்டு கூடைய சனி கூட சேர்ந்திருக்கார் ஸோ ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வருமானம் எட்டுங்கிறது தடை இப்போ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் கடகலக்கணம் கடகராசி நண்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஸோ வெளியே கடனாக கொடுத்தது வராமல் இருக்கலாம் அல்லது கடன் வாங்கி ஒரு சிக்கலில் போயிருக்கலாம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஜனவரி இருபத்தி நாலுக்கு பிறகு கடன் நிவர்த்தி அடையும் நண்பர்களுக்கு கடன் கொடுத்து ஏன்னா ஏழு எட்டு குடையவர் சனி ரெண்டுங்கிற பொருளாதார கிரகமான சூரியன் கூட சேர்ந்துருக்கு இந்த லக்கணத்துக்கு பொருளாதார காரகன் சூரியன் அப்போது ஒரு நண்பர்கிட்ட கடன் கொடுத்து வரலை அவர் தவணை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பணம் கிடச்சி எனக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஜனவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆறு ஒம்பது நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப நெருக்கடி இருக்கும் ஏன்னா ஆறு கூடைய குரு கூட போய் கேது மோதிக்கிட்டு இருக்காரு சனி எட்டு கூடையவர் அங்கே தான் இருக்கார் உங்கள் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு ஆறுனுங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அதில் போய் இத்தனை கிரகங்கள் இருக்குது ஸோ ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சூழல்கள் மாறும் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் இடம் வாங்கி போட்டு விற்கவே முடியல கடனையும் கட்ட முடியல எப்போ தான் சார் நடக்கும் கண்டிப்பாக ஜனவரி அப்புறம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு கூடைய உங்கள் லக்கணத்துக்கு கடகலக்கணத்துக்கு மூணுக்கும் பன்னெண்டு கூடைய புதன் இங்கே ஆறில் இருக்காரு அவர் போய் கூட சேர்ந்துருக்காரு குரு கூட சேர்ந்துருக்காரு சார் நல்ல விலைக்கே கேட்க மாட்டேங்கிறாங்க சார் இல்லை இடத்த பார்க்க ஆளே மாட்டேங்குது சார் மீடியேட்டரும் நிறைய பேரை கூட்டு கூட்டு வரேன் கூட்டு வரேன்னு சொல்கிறாரு ஆனால் யாரும் வரமாட்றாங்க சார் ஜனவரி அப்புறம் கேது குரு இப்படி கிராஸ் ஆனதுக்கப்புறம் கேது ஆன்டி கிளாக் வைஸாக வருவார் குரு கிளாக் வைஸாக வருவார் ஸோ அந்த ஜனவரி ஏழாம் தேதி குரு கேது க்ராஸ் ஆகுது ஜனவரி இருபத்தி நாலு சனி பகவான் வெளியே போயிடுறாரு அப்போ உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் வந்தாலும் ஏழாம் இடத்தில் அவர் பலம் பொடுற பலம் பொருந்தி வர்றார் ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க கிரகபலத்தில் சனி பகவான் வெயிட்டேஜ் ஆகிறார் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல வலுத்துறாரு அதே மாதிரி பொர் ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் குரு அங்கே ஸ்ட்ராங்காகிடறாரு வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து ராகேது கிராஸ்க்கு அப்புறம் அதாவது பயிற்சி அந்த மாற்றத்துக்கு அப்புறம் குருவும் கேதும் கிராஸ் ஆனதுக்கப்புறம் பொருளாதார நிவர்த்தி அடையும் இடம் விற்பனை ஆகும் ஏன்னா புதனும் அங்கே தான் இருக்கார் எல்லாமே கேது பிடியில் இருக்குது அதாவது கேது பிடி நடுவில் இருக்கார் இந்த பக்கம் சனியும் ஜூரியனும் இந்த பக்கம் குருவும் புதனும் இருக்காங்க ஸோ மிடில் போய் கேது உட்காந்துட்டார் அப்போ அந்த குரு இப்படி கேதுவை கடக்கணும் கடக்கிற வரைக்கும் டைட் பண்ணியதே தீரும் பொருளாதாரத்தை டைட் பண்ணியே தீரும் ஜனவரி ஏழு வரை பொறுத்து கொள்ளுங்கள் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு காலம் காத்திருக்கிறது ஸோ மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய முறையும் என்னுடைய முறையும் சற்றே வித்தியாசமானது நான் யாரையும் குறை சொல்லலை எனக்கு தெரிந்த முறையை நான் சொல்கிறேன் அதே மாதிரியே சொத்து விற்கலை சொத்து விற்றலாம் கடன் அடையும் தொழிலே ரொம்ப மோசமாக இருக்குது சார் எப்போ தான் நிவர்த்தி ஆகும் சனி பகவான் வெளியில் போகணும் நல்லாயிருக்கும் குழந்தைகளுடைய திருமணம் நிறைய பேருக்கு கொ பொண்ணை வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல குழந்தைகளை படிக்க வைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது பொருளாதாரமே ரொம்ப கஷ்டம் வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இருந்து விடுபட போகிறீங்க பொதுவாக சனி பகவான் எப்பெல்லாம் குருவோட வீட்டுக்குள்ளே வர்றாரோ அப்போ உலகத்துக்கே பொருளாதார பாதிப்பு உலகத்துக்கே பொருளாதார பாதிப்பு இது ஆட்சிக்கோ ஆட்சியாளர்களுக்கோ எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இது வந்து பிரபஞ்சத்தோடு நம்ம பேசுகிறோம் அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை நான் ஜோதிடத்தை வச்சு சொல்கிறேன் ஏன்னா அது குருவோட வீடு குருனா பெரும் பணம்னு அர்த்தம் சனினா கஷ்டம்னு அர்த்தம் அவர் போய் குருவோட வீட்டில் போய் உட்காந்துருக்காரு இந்த ரெண்டரை வருஷமாக உலகத்துக்கே பொருளாதார வீழ்ச்சி ஸோ இந்த சனி பகவான் வெளியில் போகும் பொழுது அவருடைய வீட்டில் போய் ஆட்சி பலம் பெறுறாரு ஸோ ஆட்சி பலம் பெறும் பொழுது நல்ல மாற்றம் ஏற்படும் அதுவும் நம்ம இந்த கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கோவை பகுதி முண்டைய நஷ்ட்ராலஜியில் வந்து தனுசு கோவை தனுசு ராசி வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து தனுசு மண்டலம் கொங்கு மண்டலங்கிறது தனுசு மகரம் கும்பம் இந்த மூணுமே கொங்கு மண்டலம்தான் முண்டை நஷ்டராலஜியில் அதாவது பிரபஞ்ச ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த கொங் கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் திருப்பூர் கொங்கு மண்டலம் இதெல்லாம் பெரிய நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி வரப்போகுது திருப்பூர்லலாம் நிறைய கார்மெண்ட்ஸ் தொழிலெலாம் நிறைய முடங்கியிருக்கு எல்லாம் வெளியில் வரும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஆண்டே பார்த்திங்கன்னா நிறைய பொழிவுலாம் நடந்திருக்கு விவசாயம் செழிக்கும் கடகராசிய கடகரா கடகழக்கண நண்பர்களுக்கு ஜனவரி ஏழுக்கு பிறகு சிறப்பான நாட்களே மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்